ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருந்தார், ஒரு தகப்பன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல உன்னை சுமப்பேன் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த வருடம் முழுசும் எனக்கு எந்த வலியும் தெரியாம, எந்த பிரச்சனையும் இல்லாம, குறைவும் இல்லாம ஒரு தகப்பன் தோளிலே என்னை சுமந்து வந்தார். ஆமேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது அமீன் நடந்து வர்றாங்க 40 வருஷம், அவர்களுடைய அமீன் பாதரட்சைகள் அமீன் கிழிந்து போகவில்லை. ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் பழமையாகி போகவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அல்ல யாத்திரை செய்தது, என் தகப்பன் அவர்களை தோளில் சுமந்து கொண்டு வந்தார். ஆமேன். அந்த தெய்வத்தின் பரிசுத்த நாமத்தை நினைவு கூர்ந்து எல்லாரும் தனிமையின் பாதையில், நான் தனியாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைமை, தனியாக தான் ஒரு யாத்திரை, ஆனால் ஒரு தகப்பன் என்னை தோளில் சுமந்ததை எப்படி நான் மறப்பேன். எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் சொல்ல முடியும், தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இதற்கு ஈடா என்ன தரப்போகிறேன், ஆண்டவரே இதற்கு ஈடாய் நான் உமக்கு என்னத்தை செலுத்த போகிறேன், ஆண்டவரே. ஓ, தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை உண்மையா அனுபவித்து பாடணும் எல்லாரும். தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேன். எல்லாரும் சொல்லுங்க, இதற்கு ஈடா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன்னோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தேன் தெய்வமே, ஆறுதல் எனக்கு தன். எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம், ஓ இதற்கு ஈடு என்னை தருவேன் தகப்பனே, இதற்கு ஈடா என்ன இதற்கு ஈடா. மகிமையானவரே, இதற்கு ஈடா என்ன
தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேன். கண்ணீரோடு விட கர்த்தருடைய சுமகத்தில் சுமந்ததை நான் மறப்பேன். Thank you Lord. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து செல்லீரே. எல்லாரும் சொல்லுவோம், தடுமாறும் வேளையிலெல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்து செல்லீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் பரமனே, இதற்கு ஈடா என்ன தருவேன். ஆமே. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை, தகப்பனை உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை கூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை கூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன், இதற்கு ஈடா, இதற்கு ஈடா. எல்லாரும் இருதயம் உண்டாக்கப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான். எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன். கரங்களை தட்டி ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே இதற்கு ஈடாய் நான் உமக்கு என்னத்தை தான் தர முடியும், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன். பரம தகப்பனே, இதற்கு ஈடா, ஸ்ரீமனஹம சாதுரியம் துரே, இதற்கு ஈடா என்ன தருவேன், இதற்கு ஈடா.
என்ன தருவேன் இதற்கு ஈடா, இதற்கு ஈடா, ஓ தகப்பனே இதற்கு ஈடா, என் பரிசுத்தரே இதற்கு ஈடா, உங்க உள்ளத்துக்குள்ள என்னை வரைந்தீங்களே ஆண்டவரே, இதற்கு ஈடாய் நான் என்ன தருவேன் ஆண்டவரே, நான் உடைக்கப்பட்ட நேரம், சபிக்கப்பட்ட நேரம், உதவாமல் போன நேரம், நான் ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று என்னை குறைத்து எல்லாரும் விதி எழுதின நேரம், எனக்கு எந்த நன்மையும் இல்லாத நேரங்கள், என் வாழ்க்கையில எந்த பலனும் இல்லாத நேரங்கள், ஆண்டவரே நான் இதற்கு ஈடா என்ன தருவேன் ஆண்டவரே, உங்க உள்ளத்துக்குள்ள என்னை வரைந்து வைத்திருக்கிறீங்களே, என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, சோர்ந்து போன நேரம், தனிமையான வேலை, என்னை தேடி வந்து ஆற்றினீங்களே தகப்பனே, என்ன செய்ய போறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துவதை அல்லாமல் ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதை அல்லாமல் வேறு என்னத்தை நாம் அவருக்கு செலுத்த முடியும், கரங்களை தட்டி இருதயத்தை திறந்து வாயை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே, வீடா என்ன தருவேனா, வீடா என்ன தருவே, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாரும் நம்முடைய கரத்தை அப்படி இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க, எல்லாம் சிறுவயர்கள் புதியவர்கள் முன்னால நிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருதயத்துல கரத்தை வைத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் வைத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்துறே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.